அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நாம் இந்த சுபஹுடைய தொழுகையை, அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதக் கேட்டு தொழுகையை நிறைவு செய்தோம். இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் உலகம் முழுவதிலேயும் ஏதோ காதலர் தினம் என்று கொண்டாடப்படுவதாக நாம் பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 14 தேதியை அதுபோல ஒரு தினமாக கொண்டாடி வருகிறார்கள். யதார்த்தமாக இதை வைத்து நாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் காதலர் தினம் என்று ஒன்று உண்டா, அது அனுமதிக்கப்பட்டதா என்பதை இந்த குறுகிய நேரத்தில் சில குறிப்புகளை கொண்டு நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்லாமிய பெரியவர்களே, காதல் என்பது அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பு, நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அளவுகள் அந்த பிரியம், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் மீது நாம் காட்டுகின்ற அந்த பாசம் மரியாதை, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் மீது காட்டுகிற அந்த பரிவு அன்பு, ஒரு மனிதர் தன் மனைவியின் மீது காட்டுகின்ற அந்த பிரியம், இப்படியாக பிரியத்தை நாம் பல வகையாக பிரிக்கிறோம். அதில் காதல் என்பது யதார்த்தமாகவே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான ஈர்ப்பு சக்தி. ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகள் இருக்கிற அந்த பாசத்திற்கு அதற்கு நாம் பாசம் என்றே பெயர் சொல்கிறோம், பிரியம் என்று பெயர் வைக்கிறோம். ஆனால் ஆண் பெண் இருவருக்கு மத்தியில் ஏற்படுகின்ற அந்த பிரியத்திற்கு காதல் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிரியப்படுவதாக இருந்தால் அதற்கான வரைமுறை லிமிட் என்ன? முதல்ல பிரியப்படலாமா? யதார்த்தமாகவே மார்க்கம் ஆரம்ப கட்டத்திலிருந்தே நம்மை ஒரு கட்டுக்கோப்பாக தான் வளர்க்கிறார். அல்லாஹு தாலாவும் அவனது ரசூலும் சொல்லுகின்ற வழியில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளைகளை வளர்க்கிற போதே இப்படி சொல்லி வளர்க்க வேண்டும். நமது மார்க்கத்தில் ஒரு வயது வந்த பெண்ணை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ அனுமதிக்கப்பட்டதில்லை. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் மூமினான ஆண்களுக்கும் சொல்கிறான், மூமினான பெண்களுக்கும் சொல்கிறான், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று. அப்ப பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. காதல் என்கிற பெயரை நாம் இங்கே ஒரு விளக்கத்திற்காக எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் இருவருக்கு மத்தியில் முதல் கட்ட தொடர்பாகிய பார்வை, இதையே மார்க்கம் அப்படியே மட்டுப்படுத்துகிறது. பார்வையை தாழ்த்திக்கொள். அப்படி யார் இன்னைக்கு நடக்கிறார்? எல்லாரும் ரோட்ல போகிற போது, சாலைகளில் போகும்போது பார்வையை தாழ்த்தி கொண்டா போகிறோம்? நம்முடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்பதை கொண்டு கருத்து கல்வை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நாம பாட்டுக்கு தாழ்த்திக்கிட்டே போறது பத்தி மாஷால்லா, ஆனாலும் இப்ப இருக்கிற கால சூழலில் அப்படி நாம பார்வையை தாழ்த்தி கொண்டே போயிட்டு இருக்க முடியாது. எங்காவது போய் போதிடுவோம், அல்லது யாராவது நம்ம மீது வந்து போதிடுவா? அதனால பார்வையை தாழ்த்துதல் என்பது வெளிப்படையான உறுப்புக்கு அல்லாஹ் போடுகிற உத்தரவு. அசலில் அங்கே அல்லாஹ் எதை நாடுகிறான் என்றால் கல்வை கட்டுப்படுத்திக் கொள். கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஒரு பெண்ணின் மீது யதார்த்தமாக முதல் கட்டமான பார்வை யதார்த்தமாகப்பட்டால் அது அனுமதிக்கப்பட்ட பார்வை, ஆனால் திரும்ப திரும்ப பார்க்கும்படி அது அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றால் அது தடுக்கப்பட்ட பார்வை. அப்ப என்ன புரியுது? நம்முடைய பார்வையை கட்டுப்படுத்துவது என்பது கல்வி சார்ந்த ஒரு விஷயம். கல்வை நாம கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஹதீஸ்ல வருது, லா யகுலு வன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா வஸாலித் ஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்தால் அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் வந்து விடுகிறான். எவ்வளவு பெரிய அற்புதமான ஹதீஸ் பாரு. பாவங்களுக்கான குற்றங்களுக்கான ஒரு தொழிலையே தான் ஷைத்தான் செய்து வருகிறான். அவனுக்கு நல்ல தொழில் என்பது கிடையாது. ஷைத்தானுடைய வேலையே என்னன்னா அடியார்களை கெடுப்பது. அவன் எந்த இடத்திலையும் நல்லது செய்தால் என்று சொல்லிட முடியாது, அதற்கு பின்னாலேயும் ஒரு தீமை இருக்குமா? ஏன்னா அவன் அங்கேயே சபதம் போட்டு வந்துட்டு அரம்பிடத்துல, நான் போறேன், உன்னுடைய அடியார்களை எப்படி எல்லாம் முடியுமோ அப்படி எல்லாம் கெடுப்பேன், பணி கெடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா இடத்துல அவள் சவால் விட்டு வந்திருக்கிறான். அதனால இரண்டாவது கட்டமாக ஒரு ஆண் பெண் தனிமையை ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் தடை. சரி, அப்படியானால் இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான தொடர்பு தான் என்ன?
ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக நிச்சயித்து விட்டார். முதல் கட்டமாக அனுமதி, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக நிச்சயித்து விட்டால் அதன் பின்பு அந்த பெண்ணை பார்க்கலாம், முகத்தையும் உள்ளங்கையையும் பார்க்கலாம். எந்த அளவுக்கு மார்க்கம் வந்து இது வந்து நாம தவற வழங்கக்கூடாது. என்ன இவ்வளவு மார்க்கம் வந்து ரொம்ப சேர்த்து, குற்றங்களுக்கான முதல் கட்ட படியே பார்வை தான், குற்றங்களுக்கான இரண்டாவது கட்ட படியே தனிமை தான். அப்ப மார்க்கம் அதை தானே கட்டுப்படுத்த முடியும். ரபுல் ஆலமீன் அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அற்புதமாக முஃமின்களை வழிநடத்துகிறார்கள். நீங்கள் இப்படி நடங்கள். அதற்கு உலகம் என்ன பேர் வேண்டுமானாலும் சொல்லட்டும், அதற்கு பழமைவாதம் சொல்லட்டும், பிற்போக்கு தரம் என்று சொல்லட்டும், குற்றங்களுக்கான மிகப்பெரிய காரணமே அதுதானே, உலகம் ஒத்துக்கொள்கிற உண்மை. ஆனாலும் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதில்லை. அதெல்லாம் வந்து சமத்துவம், ஆண் பெண் ஒரு இடத்துல போறது வர்றதெல்லாம் தவிர்க்க முடியாது, கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம ஒருவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பிற்கான முதல் கட்ட நபர் யார் என்று சொன்னால் காதலும் அன்பும் அலாதியாக அதீதமாக இருக்க வேண்டும். ரப்பின் மீது நாம் கூடுதல் பிரியம், ஏன்னா ஒரு பிரியமும் ஒரு அன்பும் தான் ஒரு மனிதனை வழி நடத்துகிறது. யாரையும் பிரியப்படுகிறாரோ அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். சில குடும்பங்களை பார்க்கலாம், மனைவியின் மீது கணவர் அளவு கலந்த பிரியம் வைத்திருப்பார். அந்த பிரியப்பினுடைய வெளிப்பாடு என்ன சொன்னால், அந்த வீட்டில் மனைவியினுடைய சொல்லுதான் ஈடுபடும். அவருக்குள்ளும் ரோஷமும் கோபமும் ஏதேனும் ஒரு தன்பான உணர்வும் வரலாம். ஆனாலும் மனைவியின் மீது பிரியம் அவர் அதிகமாக வைத்து விட்டால் மனைவியினுடைய சொல்படி நடக்கிறார். அதைத்தான் அந்த காலத்தில் சொல்வாங்க, மனைவி சொல்லே மந்திரமே. அது என்ன காரணம் சொன்னால் இப்படித்தான். இதே பிரியத்தை நாம் ரப்பின் மீது வைத்து விட்டார், படைத்தவன், இரணம் அளிப்பவன், நம் தேவைகளை பூர்த்தி ஆக்குபவன், நோய் நொடிகளை அகற்றுபவன், நாம் நினைத்ததையும் நினைக்காததையும் தரக்கூடியவன். அவன் மீது நாம் வைக்கிற அந்த காதல் தான் சுகமான காதல், உண்மையான காதல். நபிமார்கள் ரப்பின் மீது காதல் கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். சஹாபாக்களும் உம்மத்தினரும் தன்னுடைய நபியின் மீது பிரிய கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அப்ப இந்த வெற்றியை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கும் ஒரு சட்டம் என்னன்னா, நாம் பிரியப்படுறதாக இருந்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் முதல்கட்டமாக பிரியப்படுவோம். இறை நேசர்களாக வாழ்ந்தவர்களை நாம் பிரியப்படுவோம், நல்லவர்களை பிரியப்படுவோம். இப்ப இந்த பிரியமெல்லாம் என்ன செய்யும், அவர்களின் வழியில் நம்மை நடக்க தோன்றும். சஹாபாக்கள் நபியின் மீது கொண்டிருந்த காதல் தான் அவர்களை அப்படி நடக்க தோண்டியது. நபி சொன்ன வழியில், நபி காட்டிய வழியில், நபி நடந்த வழியில் அவர்களை நடத்த வைத்தது எது நினைக்கிறீங்க? என்ன அவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுற கோட்டமா இல்ல? அரபுகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொல்லுக்கு அவர்கள் அடிமணிய வைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே இருப்பது காதலும் அன்பும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் கண் அசைத்தால் அப்படியே கட்டுப்படுவது. ஒருவர் பள்ளிக்குள்ள வர்றார், பள்ளியில் நிரம்பி இருக்கிறது. பெண்கள் வருவதற்கு ஒரு வாசல் இருந்துச்சு. அப்போ பெண்கள் வருவதற்கு ஒரு வாசல் இருந்துச்சு. நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த வாசலை ஆண்கள் பயன்படுத்த வேண்டாம், இந்த கேட்டை ஆண்கள் பயன்படுத்த வேண்டாம் சொன்னாங்க. சில சஹாபாக்கள் பெண்கள் வராத நேரத்தில் அந்த வழியில் வந்தார்கள். அன்பையும் பாசத்தை தான் உணர்த்துகிறது. அப்ப இந்த பிரியம் என்பது, இந்த காதல் என்பது சுகமானது மாத்திரம் அல்ல, மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடியது. இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த தினத்தில் நாம் தெரிய வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒரு ஆண் பெண் இவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற அன்பு என்பது அது நல்லதாக ஆக வேண்டும், வறுமையில் வெற்றியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். அல்லது பொதுவான பெரிய பாசம் என்று வைத்துக் கொண்டால், பெற்றெடுத்த தாய் தந்தையின் மீது ஒரு குழந்தைக்கு பாசமும் பெரியவன் இருக்க வேண்டும், அது வறுமையின் பலன் தரும்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது நமக்கான பாசமும் பிரியமும் இருக்க வேண்டும். அதுவும் வறுமையில் வெற்றிதான். இதை தாண்டி இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தீங்கை தரக்கூடிய ஒன்று என்பது ஆண் பெண், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற தொடர்பு பாசம். அல்லாஹ்வுல்லாஹி அதுபோல கூடாத தொடர்புகளுக்கு நம்மை பாதுகாத்தருவாராக. நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகளை இதுபோல ஒரு குற்றத்திலே பாவத்தில் ஈடுபட்டு விடாமல் தூய்மையாக பரிசுத்தமாக கற்புழுக்கத்தோடு வாழ்கின்ற நல்ல ஒரு தௌபீகத்தை நமது குழந்தைகளையாவது தந்திருவாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.